வணக்கம் அன்பு நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இதுக்கு முன்னாடி சின்ன தெருல சந்திச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ வந்து குட்டி தெருல சந்திக்கிறோம். ஆமாம், நீங்கள் கேள்விப்பட்டது எல்லாம் உண்மை தான். நான் வந்து தந்தி டிவியுடைய தலைமை செய்தி ஆசிரியர் அப்படிங்கிற பொறுப்பிலிருந்து விலகி இருக்கிறேன். தந்தி டிவியோட தலைமை செய்தி ஆசிரியர் அப்படிங்கிற ஒரு பதவியிலேருந்து விலகி இருக்கிறேனே தவிர, என்னுடைய ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற என்னுடைய கடமையிலேருந்து நான் இன்னும் விலகலை. நான் தொடர்ந்து இந்த ஃபீல்டில் தான் இருக்க போகிறேன், தொடர்ந்து இது தொடர்பான பணிகளை தான் நான் செய்ய போகிறேன். நான் விலகினதுக்கு நிச்சயமாக எந்த காரணமும் இல்லை, எந்த சிக்கலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. இது வந்து ஒரு ஒரு ஆழமாக ரொம்ப நாள் யோசித்து எடுத்த ஒரு முடிவு. ஒரு தினசரி ஒரு வேலையை, ஒரே வேலையை ருட்டீனாக பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு அயற்சி வரும் இல்லையா, அந்த அயற்சியிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் அது. புதுசாக கொஞ்சம் வேறு ஏதாவது நம்ம ட்ரை பண்ணலாமே அப்படின்றது தான். வேறு எந்த சிக்கலும் இல்லை, கஷ்டமும் இல்லை, பிரச்சனையும் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த தினவளர் நிறுவனத்தையோ, நேற்று வரைக்கும் நான் வேலை பார்த்துருந்த தினத்தந்தி நிறுவ குழுமத்தையோ நான் வந்து குறை சொன்னேன்னா அது அபாண்டமாக இருக்கும், அது பொய்யா கூட இருக்கும். ஏன்னா அவங்க வந்து என்னை ராஜா மாதிரி வச்சுருந்துருக்காங்க, அதில் எந்த சந்தேகம் இல்லை, ஒரு குறை கூட இல்லாமல் நல்லா பார்த்துக்கிட்டாங்க. எல்லா நிறுவனங்களையுமே சின்ன சின்னதாக ஒரு சண்டைகள், சச்சரவுகள், பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப டைனி, குடும்பத்துக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறுவனங்களுக்குல. பட் அது வந்து ஒரு ஒரு ப்ராப்ளமாக, அது ஒரு காரணமாக மாறுற அளவுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து துரோகம் லிஸ்ட்டில் சேர்க்கணும் அப்படி இல்லை. எவ்ரி திங் வாஸ் ஆல்ரைட், ரொம்ப ரொம்ப இனிமையாகவே சுமமாகவே இருந்தது. கடைசி நிமிடம் வெளியே வர்ற வரைக்கும் எந்த விஷயமும் இல்லை, பெரிதுபடுத்தி சொல்லும்படியாக எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னாடி அதில் இன்னொரு முக்கியமான விஷயமும் நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி எப்பயாவது ஒவ்வொரு ஆளும் வந்து ஒவ்வொரு சந்தர்ப்பங்களில் ஒவ்வொரு விஷயத்தை ட்ரை பண்ணி முடிக்கும்போது அதுக்கடுத்து கொஞ்சம் நகர்ந்தாங்கன்னு அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கும்னு நினைக்கிறேன், ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஒரு 2 வருஷமாகவே நான் வந்து ஆயுத எழுத்து பண்ணலை விவாதம். அதுக்கான காரணம் நம்ம அடுத்த நம்முடைய வார்ப்புகள் வந்து அவங்களுக்கான ஸ்பேஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்னுடைய ஸ்பேஸ் நான் குறைச்சிக்கிட்டேன். அந்த மாதிரியான ஒரு முயற்சி கூட அடுத்தவங்களுக்கு வந்து அடுத்த ஜென்ரேஷன் வரட்டும் அப்படின்ட்டு ஒரு எண்ணம். இப்போ இந்த மூவ் மூலமாக என்னுடைய யூகத்தில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 6-7 பேருக்காவது ஒரு ஒரு மாற்றம், ஒரு ஏற்றம் ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு முயற்சி தான், வேறு எதுவுமே இல்லை. நான் இந்த தகவலை வந்து என்னுடைய முடிவை வந்து நாங்கள் அந்த ஐயா அப்படின்னு நான் போட்டு அழைக்கக்கூடிய எங்களுடைய திரு பாலசுப்ரமணியத்தன் அவர்கள்ட்ட நான் வந்து சொல்லும்போது அவங்க ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப பெருந்தன்மையாக தான் ஏற்றுக்கிட்டாங்க. நான் என்ன மாதிரியான உணர்வில் இருந்தேன், நான் எவ்வளோ எமோஷ்னலாக இருந்தேன் அப்படிங்கிறது அவங்க பார்த்தாங்க. அவங்களும் ஆல்மோஸ்ட் அதே மாதிரி இதில் ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. நாங்கள் சின்ன குட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய எங்களுடைய மாதவன் ஆதித்தன் சார் அவங்களும் கூட இருந்தாங்க, அவங்களும் வந்து அதை முழுமையாக உள்வாங்கிக்கிட்டாங்க சரியா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஒரு தினசரி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பணியிலிருந்து என்ன நானே விடுவித்துக் கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி. அதனால் வந்து ஒரு அயற்சினால் வந்து ஒரு புதிய முயற்சியோடு தான். இது வந்து ஒரு புரிதலோடு நடந்திருக்கக்கூடிய ஒரு புரிதல். இதில் வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும், எந்த ஒரு இதுவும் இல்லை, எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க நிறைய நல்லதுக்கு வித்துடும் நினைக்கிறேன். நான் வந்து இந்த ஃபீல்டில் தான் நான் இருக்க போகிறேன். எனக்கு ஜேர்னலிசம் தவிர வேறு எதுவும் தெரியாது. இங்கே இருக்கக்கூடிய அரசியல், சினிமா, விளையாட்டு, ஆன்மீகம் இது மாதிரி நம்ம இதுதான் நம்ம வந்து ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்கோம். அதை தான் நான் வந்து தொடர்ந்து பண்ண போகிறேன். ஒரு கோல்டன் ஹேண்ட் ஷேக் லைஃப்பில் வந்து 2வது தடவையாக நான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்தேன். மேரேஜை சேர்த்தோம்னா 3வது தடவை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மேரேஜில் ஒரு ரிஸ்க், அப்புறம் வந்து தினமலர்லேருந்து மாறினது அப்படின்னு ஒரு ரிஸ்க், அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு மாறுறது. பார்ப்போம், நிறைய உலகம் பெரியது, என்னென்ன நடக்கும். நான் வந்து ஒரு நிறைய விஷயங்களில் சொல்ல போனால் ஒரு ரிஸ்க் எடுத்திருக்கேன் தான் சொன்னோம், அதில் சந்தேகமே இல்லை. அந்த ரிஸ்க் வந்து என்ன மாதிரி பலன் தரப்போகுது அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வந்து கடவுளை நம்பி நான் இறங்குறேன். எங்கள் எம்டி வந்து ரொம்ப பெருந்தன்மையாக சொன்னாங்க, நவ் யுவர் செல்ஃப் பிராண்ட் பாண்டே, நீயே ஒரு அடையாளம், நீயே ஒரு நிறுவனம் அப்படின்னு சொன்னாங்க. நான் இதுக்கு முன்னாடி பல சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்காங்க, நான் விலகிறேன் அப்படிங்கிற தகவலை ஐயாட்ட சொன்னபோது அவங்க சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெருந்தன்மைக்கு சொந்தக்காரங்கள்ட்ட தான் நான் இருந்திருக்கிறேன். அவங்களுடைய பெருமதிப்புக்கு இருக்கிற மாதிரி தான் நானும் நடந்திருக்கிறேன். ஸோ அவங்களுடைய பெருந்தன்மையை நான் வந்து ஒரு நாளும் மறக்க முடியாது. அந்த 2 நிறுவனங்களில் நான் கிட்டத்தட்ட 22 வருஷமாக நான் இருந்திருக்கிறேன். 16 வருஷம் தினமலரில், 6 வருஷம் தந்தி குரூப்பில்.
ஒன்று ஒன்றுமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் ட்ரை பண்ணி ரொம்ப அழகான உயரங்களை தொட்டேன். அதில் வந்து எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் அப்படின்னு பார்த்தா நீங்கள் தான், உங்களுடைய உறவு தான். அதை நான் வாய் வார்த்தைக்கு சொல்ல, என்னால் மறக்க முடியாத விஷயம் நீங்கள். நான் சம்பாதித்த பெரிய விஷயம் உங்களுடைய உறவு, உங்களுடைய நட்பு, உங்களுடைய தொடர்பு, நீங்கள் காட்டின நம்பிக்கை. இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம்ல, அது வந்து என்னுடைய பொறுப்புணர்வு இன்னும் ரொம்ப அதிகரிக்குது. நான் வந்து அந்த பொறுப்புணர்வுக்கு ஏற்ற மாதிரி தொடர்ந்து நடப்பேன். அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் ஐ வில் நாட் லூஸ் யூ, உங்களை நான் இழக்க முடியாது. நான் வந்து தொடர்ந்து என்னுடைய நேர்மை, என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமைன்னு நீங்கள் நினைக்கக்கூடியது இதெல்லாத்தையும் நான் அதிகமாக காட்டி நான் உங்கள்கிட்ட தொடர்ந்து நான் இருக்க முயற்சி பண்ணிகிட்டே இருப்பேன். இறைவன் கூட இருப்பான் நான் ரொம்ப திடமாக நம்புகிறேன், நீங்களும் கூட இருப்பீங்க நம்புகிறேன். நிறைய நல்லது நடக்கும், ரொம்ப சந்தோஷமான தருணங்களில் நம்ம வந்து அடிக்கடி சந்திக்க முயற்சி பண்ணுவோம். இந்த பயணங்கள் எப்படி எப்படி அமைதுன்னு பார்ப்போம். எந்த மாதிரி அமைஞ்சாலும் நான் உங்கள்கிட்ட தொடர்பில் இருப்பேன். நீங்களும் உங்களுடைய பிரார்த்தனைகள், உங்களுடைய ஆசீர்வாதங்கள், அன்பு எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.